பிரதமர் மோடியை தவிர்த்து இந்திய நாட்டுக்கு ரோல் மாடலாக முதலமைச்சர் ஸ்டாலின். இந்திய ராணுவ அதிகாரிகள் புகழாரம், அதிர்ச்சியில் மோடி. வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது குன்னூர் நஞ்சப்ப சத்திரம் காட்டுப்பகுதியில் முப்படை தளபதி பிபின் ராவத் அவரது மனைவி உட்பட 14 ராணுவ வீரர்கள் பயணம் செய்த ஹெலிகாப்டர் மரத்தின் மீது மோதி தீப்பிடித்து எரிந்ததில் ஹெலிகாப்டரில் பயணம் செய்த 13 பேர் உயிரிழந்தனர். அவர்களின் உடலுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் உட்பட ராணுவ அதிகாரிகள் அஞ்சலி செலுத்தினார்கள். மேலும் இந்த கடினமான நேரத்தில் மக்கள் அனைவரும் உங்களுடன் துணை நிற்கிறார்கள் என்று உயிரிழந்த இராணுவ வீரர்கள் குடும்பத்தினருக்கு தனித்தனியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்து கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து தசின் பாரத் ஜெனரல் ஆஃபீஸர் கமாண்டிங் லெப்டினன்ட் ஜெனரல் ஆ அருண் கடிதம் எழுதியுள்ளார். அதில் உள்ளதாவது, நீலகிரி மாவட்டத்தில் 8/12/2021 நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் இந்திய இராணுவத்தினர் 13 பேர் உயிரிழந்த துயரமான நேரத்தில் அவர்கள் குடும்பத்தினருக்கு தாங்கள் அருகில் இருந்து ஆறுதல் அளித்தமைக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் இதயபூர்வமான பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். தகவல் அறிந்த உடனே நெஞ்சை நெகிழ வைக்கும் வகையில் தாங்கள் விரைந்து வந்து இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியதோடு அவர்கள் குடும்பத்தினருக்கும் ஆறுதல் தெரிவித்து ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்கள், இராணுவ உயர் அலுவலர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரின் இதயத்தில் ஆழமாக இடம் பிடித்து விட்டீர்கள். மேலும் அந்தந்த தருணத்தில் எந்தெந்த உதவி முடியுமோ அந்த உதவிகளையெல்லாம் தங்களின் தலைமையில் கீழ் உள்ள தமிழ்நாடு அரசின் மொத்த நிர்வாகமும் செய்து தந்தது. இதுபோன்ற ஆதரவுகள் தான் எதிர்காலத்தில் நம் இளைஞர்கள் தாமாக முன்வந்து இராணுவத்தில் சேர்வதற்கும் இராணுவ உடை அணிவதற்கும் உற்சாகமூட்டுவதாகவும் ஊக்கமளிப்பதாகவும் அமையும். தசின் பாரத் பகுதியின் தலைமை அலுவலர் என்ற வகையில் தங்களுடைய முன்மாதிரியான ஆதரவுடன் பணியாற்றுவதில் பெருமை கொள்கிறேன் என்றார். உங்களுடைய இந்த செயல் பணியில் இருக்கும் இராணுவ வீரர்களுக்கும் மூத்த இராணுவ வீரர்களுக்கும் தமிழ்நாடு அரசு நமக்கு ஆதரவாக இருக்கின்றது என்ற உணர்வை ஏற்படுத்தி ஊக்கத்தை அளிப்பதோடு தேவைப்படும் காலங்களில் அவர்களுக்கு இந்த அரசு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் இந்த கடினமான சூழ்நிலையில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்ததற்கு தங்களுக்கும் அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் நம் மாநிலத்திற்கும் மீண்டும் ஒருமுறை எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். மேலும் இராணுவ அதிகாரிகள் முதல்வர் ஸ்டாலினை பாராட்டுவதற்கு முக்கிய காரணம், விபத்து நடந்த உடனே கிளம்பி நேரடியாக இராணுவ அதிகாரிகளை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். இது இந்தியாவில் உள்ள மற்ற மாநில முதல்வர்கள் கூட கண்டுகொள்ளவில்லை. ஏன் இந்திய பிரதமர் மோடியே விபத்து நடந்த இடத்திற்கு நேரடியாக வரவில்லை, டெல்லியில்தான் அஞ்சலி செலுத்தினார். ஆனால் முதல்வர் ஸ்டாலின் இந்திய இராணுவத்திற்காக ஓடி வந்தார். இதற்காகத்தான் பிரதமர் மோடியை தவிர்த்து முதலமைச்சர் ஸ்டாலினை ரோல் மாடலாக வைத்து பாராட்டி வருகிறார்கள் இந்திய இராணுவ அதிகாரிகள். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.